Anna University latest update, UG and MBA first semester result till now university website la varala yen varama irukun theriyala ana academic schedule second semester padi class start pannadalam correct ah start pannidanga class vande 4/4/2022 class working day start pannidanga class vande BE BTech BArch full time part time MBA full time MBA integrated second semester 4/4/2022 class start பண்ணாங்க last working day 4/7/2022 mention பண்ணிருக்காங்க practical exam 6/7/2022 mention பண்ணிருக்காங்க theory exam commencement வந்து 18/7/2022 mention பண்ணிருக்காங்க ஆனா till now result university website ல வரல ஏன் வராம இருக்குன்னு தெரியல இன்னும் சரியில்லனா problem ஏதோ போயிட்டு இருக்கான்னு தெரியல suppose result வந்துச்சுனா upload பண்றேன் ஆனால் ரிசல்ட் வந்தால் கூட அதுக்கு மேலே ரீவலியூஷன் ப்ராசஸ் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணுவீங்க அந்த ஃபோட்டோ காப்பிக்கான ஆன்சர் ஸ்கிரிப்ட்டு உங்கள் கைக்கு வரும் அதை வெரிஃபை பண்ணிட்டு உங்கள் ஸ்டாப் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரீவலியூஷன் 400 ரூபீஸ் அமௌண்ட் பே பண்ணி ரீவலியூஷன் அப்ளை பண்ணுவீங்க அதுக்கு ப்ராசஸ் ரொம்ப ஷார்ட் பீரியடில் நடத்துகிற மாதிரி கூட இருக்கலாம் நீங்கள் அதுக்கான அமௌண்ட் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரிசல்ட் வந்துச்சுன்னா உடனே அந்த ரீவலியூஷன் ப்ராசஸ் ஃபோட்டோ காப்பி ப்ராசஸ் யூனிவர்சைட்ல ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறமா 4/7/2022 லாஸ்ட் ஒர்க்கிங் டேனா அதுக்கு முன்னாடியே உங்ககிட்டருந்து செகண்ட் செமஸ்டருக்கான எக்ஸாம் ஃபீஸ் வாங்கணும் ப்ளஸ் போர்ட்டலில் அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் 6/7/2022 ஸ்டார்ட் ஆகும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அதை விட்டுட்டு TNGASA TNEA அட்மிஷன் ப்ராசஸ் வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் TNEA அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க TNEA online.org தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2022 ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன் நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க TNGASA-க்கு இன்னும் வெப்சைட்டில் கரெக்டான அப்டேட் வரலை TNGASA வந்து காலேஜ் லிஸ்ட் மட்டும் வந்திருக்கு காலேஜில் எவ்வளோ ஸ்ட்ரென்த்து சேரலாம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் காலைல ஷிஃப்ட் மதியம் ஷிஃப்ட்டு அந்த மாதிரி மட்டும் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஜோன் வைஸ் காலேஜ் நேம் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச ஜோனில் கரெக்டாக அப்ளை பண்ணலாம் ஒருத்தர் வந்து 5 ஜோன் இல்லை 6 ஜோன் கூட அப்ளை பண்ணலாம் 6 காலேஜ் கூட அப்ளை பண்ணலாம் ஜோன் வைஸ் நீங்கள் காலேஜ் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள் ப்ரியாரிட்டி 1 to 10 வரைக்கும் கூட கொடுக்கலாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு அமௌண்ட் பே பண்ணுங்கள் ஒன்ஸ் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா அதில் எதுவும் எடிட்லாம் பண்ண முடியாது காலேஜ் நேமெல்லாம் புதுசாக ஆட் பண்ண முடியாது எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு எல்லா காலேஜும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கான அமௌண்ட் பே பண்ணுங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கான அமௌண்ட்டு ஒருத்தர் 2-3 அப்ளிகேஷன் கூட போடலாம் சப்போஸ் எதனா எரர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இன்னொரு அப்ளிகேஷன் கூட போடலாம் அது ப்ராப்ளம் கிடையாது ஆனால் நீங்கள் அந்த காலேஜில் கவுன்சிலிங் போகும்போது கரெக்டாக அந்த காலேஜ் நேம் எந்த இதில் அப்ளை பண்ணிங்களோ அதுக்கான ப்ரிண்ட் அவுட் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ப்ளஸ் அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டாக ஒரு பேப்பர்லையாவது எழுதி வச்சுட்டு போங்க அதை எடுத்துகிட்டு போய் அப்ளிகேஷன் நம்பர் சொன்னீங்கன்னா கவுன்சிலிங்கில் அவங்க செக் பண்ணி உங்களுக்கு சேர்த்திப்பாங்க அங்கே மெரிட் பேஸில் கூட சேர்த்திப்பாங்க ப்ளஸ் அவங்களே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு தான் உங்களை கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க மார்க் லிஸ்ட்டு கேஸ்ட் பேஸு ரிசர்வேஷன் கோட்டா எல்லாமே பார்த்துட்டு தான் உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் கூப்பிடுவாங்க அதனால நீங்கள் அந்த அப்ளிகேஷன் நம்பரை கரெக்டாக வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க ப்ரிண்ட் அவுட்டும் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள்